அதோ மனோலயத்தை வந்து நம்ம நீக்கணுங்கிறதே கிடையாது. நம்ம நீக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணீங்கன்னா, நீக்கணும்னு சொல்லி நினைச்சாலே அந்த மனோலயத்தை எதிர்த்து போராடுறதுதான். நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா, நீங்க இருந்தா கூட இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னா அதுவா போயிடும். நீங்க அதை பத்தி ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. அது எப்படி இருந்தாலும் ஓகே, அதுக்கு நீங்க சுதந்திரம் கொடுத்துரும். மனோலயத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருவோம். இருந்துக்க, போய்க்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்கிற மாதிரி முழு சுதந்திரம் கொடுத்துரும். அதனால அந்த சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அது அதுவா செயல்படுது. இப்ப மனோலயம்ங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் மட்டும்தான் மனோலயம் கிடையாது. இந்த அனுபவிப்போம்னு சொல்லி ஒரு அம்சம் இருக்குது, அதுவுமே ஒரு மனோலயம் தான். இப்ப ஒரு மனோலயம் வந்து இன்னொரு மனோலயத்தை டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னு சொல்லி சொன்னா மனோலயம் தான் அங்கே டீல் பண்ணுது, மனோலயம் தான் மனோலயத்தை டீல் பண்ணுது. அதனால நீங்க வந்து டோட்டலா எல்லாமே மனதினுடைய இயக்கம் எல்லாமே மனோலயம் தான். அது நான்கிற போர்வையில் வந்தாலும் சரி, அனுபவங்கிற போர்வையில் வந்தாலும் சரி, எந்த போர்வையில் வந்தாலும் அது மனோலயம் தான் சொல்லும் பொழுது அது சம்பந்தமா உங்களுக்கு எதுவுமே இல்லை. அதை வந்து நீங்க வந்து இந்த மனோலயத்தை பயன்படுத்தி நீங்க ஒரு செயலில் ஈடுபடலாம். இதுதான் நீங்க வந்து மனோலயம் ஏற்படுது, மனோலயத்தை பயன்படுத்தி நீங்க ஒரு செயலில் ஈடுபடலாம். ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்றீங்க நல்ல விஷயத்த சொல்றீங்கன்னு சொன்னா, இந்த லயத்தை பயன்படுத்தி நீங்க அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றீங்க. அது அது லயம் தான். அந்த லயமா அந்த பரவசன லயங்கிறது மட்டும் லயம் நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படி கிடையாது. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா அனுபவங்களுமே லயம் தான். நீங்க வந்து ஒரு சிந்தனை பண்றீங்க, சிந்தனை கூட ஒரு மனோலயம் தான். பயம் வருது, அதுவும் மனோலயம் தான். ஒரு வருத்தம் வருது, அதுவும் மனோலயம் தான். ஒரு கோபம் வருது, அதுவும் மனோலயம் தான். இப்ப நீங்க அதை பயன்படுத்தி நீங்க ஏதாவது செயல ஈடுபடணும்னா செயல்படலாம். உங்களுக்கு ஒரு உற்சாகம் வருது, அந்த உற்சாகம் கூட ஒரு மனோலயம் தான். ஒரு வேலையை செய்யணும், ஒரு நல்ல அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி ஒரு உற்சாகம் வந்துன்னு சொன்னா, அதை பயன்படுத்தி நீங்க செயல்படலாம். அதை கூட நீங்கன்னா செயலுக்கு நீங்க எடுத்துக்கிடலாம். இப்ப அதே நேரத்துல ஒருத்தருக்கு வந்து ஒரு தொந்தரவு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தவங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணணும்னு சொல்லி கூட எண்ணம் வருது. அந்த எண்ணமும் கூட ஒரு மனோலயம் தான். ஆனா அந்த லயத்தை நீங்க வந்து பயன்படுத்துறது சரியில்லை. ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வருது, தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் வருது. இதற்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்மள்ட்ட இருக்குது, நம்மளோட போயிடாதோ, நம்மளோட போகாம இருக்குதான்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க விட்டுட்டீங்கன்னா அதுவாகவே போயிடும். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்க மனோலயத்தை பொறுத்த அளவுல உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. இந்த மோசமான லயத்துல நம்ம மனம் மாட்டிக்கிட்டு அதை ரிலீஸ் பண்ணி விட வேண்டாமா, நீட்டெல்லாம் நீங்க ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அதுவாகவே போயிடும். நமக்கு எந்த வேலையுமே இல்லை. இப்போ மனோலயத்தை பொறுத்தளவுல நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறதையும் கண்டுபிடிச்சிடணும். அது கண்டுபிடிக்கிறதுமே கூட ஒரு மனோலயம் தான். ஆனா அந்த லயம் வந்து அந்த மனோலயத்துல இருந்து விடுவிக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்ணுது. மனோலயத்துல நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம்னு ஒரு முடிவு கூட அந்த மனோலயம் கூட மனோலயத்திலிருந்து விடுதலை பண்றதுக்கு உதவி பண்ணுது. நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா இந்த மனோலயம் இயற்கையாவே மனோநாச நிலைக்கு போயிடும். நாம அதை வந்து அப்புறப்படுத்தணும்னு சொன்னா மனோநாச நிலைக்கு போகாது. அது இன்னும் கொஞ்சம் தான் ரினியூவல் ஆகிட்டு இருக்கும். ஆமா, சித்தம்ங்கிறது நமக்கு தெரியாது, அது எப்படி இருக்குன்னே தெரியாது. அது நம்முடைய பேஸா இருக்கு. அதனால அதை பத்தி நீங்க டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்சது எல்லாமே மனம், புத்தி, அகங்காரம், இது மட்டும்தான் நமக்கு வெளிப்படையா தெரியுது. நான்கிற உணர்வு நமக்கு தெரியுது. அதே மாதிரி நம்முடைய புத்தி செயல்படுறது நிதானமா, மனசு செயல்படுறதுக்கு பேர் புத்தி. இப்ப நீங்க வந்து வேகமா ஓடவும் செய்யலாம், நடந்தும் போகலாம். நீங்க ஒரே ஆளுதான், ஓடவும் செய்யலாம், நடக்கவும் செய்யலாம். நீங்க ஓடுனீங்கன்னா அது மனம், நடந்தீங்கன்னா புத்தி, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நிதானத்துல செயல்படுற மனத்துக்கு வேறு புத்தின்னு சொல்றோம், கொஞ்சம் வேகமா செயல்படுறதுக்கு வந்து மனம்னு சொல்றோம். அவ்வளவு ரெண்டும் ஒண்ணுதான். மனசுக்கும் புத்திக்கும் வேறுபாடு கிடையாது. அதாவது மனோலயம் போகணுங்கிறது முக்கியம், அவ்வளவுதான். மனோலயம் கலையணுங்கிறது போயிருது, இதெல்லாம் போகணும்னு நம்ம நினைச்சிடறோம். அதுவா நீங்க நினைக்காம இருந்தீங்கன்னா அதுவாவே போயிடும். இப்ப உதாரணமா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு வருத்தம் வந்துன்னா வருத்தம் நம்மள்ட்ட போயிடும்னு நினைக்கிறோம். பயம் வந்தா பயம் நம்மள்ட்ட போயிடும்னு நினைக்கிறோம். சந்தோஷம் வந்து கூட கொஞ்ச நேரம் நீடிச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறோம். அப்ப நம்ம வந்து அதுல ஏதோ ஒரு வகையில நம்ம டிரான்சாக்ட் பண்ணிடுறோம். நம்ம டிரான்சாக்ட் பண்றதெல்லாம் அந்த லயத்தோட தான் நம்ம வந்து ஈடுபாடு பண்ணி ஒரு விவகாரங்களை பண்ணிக்கிடுறோம். அந்த விவகாரத்தை நீங்க பண்ணாம விட்டுட்டீங்கன்னு சொன்னா இயற்கையாவே மனோநாசத்துக்கு போயிடும். அது இல்லைன்னு சொல்லி சொன்னா பிரச்சனை தான் கேட்கும். ஒண்ணு வந்தானா அப்படியே நின்றோம். அது இயற்கையான மேல நீங்க வந்து போயிருது. நமக்கு தேவையே கிடையாது.
நாம தேவைப்பட்டோன்னு சொன்னாலே லயத்தை தான் நம்ம என்கரேஜ் பண்றோம். மனோநாசங்கிற பேர்ல மனோ லயத்தை தான் என்கரேஜ் பண்ணிடுறோம். ஆனா அது ஒரு இயற்கையினுடைய அமைப்பை நம்ம சொல்றோம். நம்ம பேசும்பொழுது அது ஒரு கருத்தா எடுத்து சொல்ல வேண்டி இருக்குது. அதுக்காக மனோநாசத்துக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. நீ எதுவுமே பண்ண தேவையில்லை. இயற்கையான நிலையை மனோநாசமா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு கருத்துக்கு மனோநாசம்னு ஒண்ணு பேரை சொல்ல வேண்டி இருக்கு. அதுதான் சரியான நிலைன்னு நம்ம சொல்ல வேண்டி இருக்கு.